சினிமா தயாரிப்பாளர்ல சென்னையில 2000 கோடி ரூபா போதைப் பொருள் சிக்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை பத்தியும் இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத உங்க கருத்து என்ன? நாட்டில் எந்த மூலையிலையும் சந்துக்கடை, கள்ளச்சாராயம், குட்கா, போதைப் பொருள் தடை செய்யணும். எங்க இருந்தாலும் அவங்கள கடுமையா அவங்களோட பண அக்கௌண்ட் முடக்கிட்டு அவங்களை கைது செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இருந்தாலும் அது போதைப் பொருள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து போதைப் பொருள் வித்திருக்காங்க. முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுவதெல்லாம், நீ அங்கங்கே இருக்கின்ற விஇஓக்கள், அங்கே இருக்கின்ற சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் துறையை கடுமையாக்கி எந்த உங்கள் லிமிட்டுக்குள்ளார எந்த சூழ்நிலையும் கஞ்சா, குட்கா, கூலி, போதைப் பொருள் சந்தைக்கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக அவங்க நடவடிக்கை எடுத்தாலே தவிர இதை ஒழிக்கவே முடியாது. பாருங்கள், இந்தியாவிலே அதிக போதைப் பொருள் வந்திருக்குதுன்னு பேப்பரில் செய்தி வந்திருக்குது, அது வருத்தம் அளிக்கின்றது. நீங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அதிகமாக பயணம் செய்கிறீங்க, இன்றைக்கு மாணவர்களின் நிலைமை எப்படி இருக்குது? போதைப் பழக்கத்துக்கு குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், என்னோட மருத்துவர் ஐயாவும் மாநில தலைவரான அன்புமணி அவர்கள்லாம் வேதனைப்படுகிறார்கள். பள்ளி துறையிலையும் கல்லூரி மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி கலாச்சார சீர்கேடு தமிழ்நாட்டில் வருகின்றது. நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கிற முறையில் இந்த ஆரம்பத்தில் இருக்கின்ற பள்ளியில் இருக்கின்றவர்களை, கல்லூரியில் இருக்கின்றவர்களை, பெரியவர்களை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நோக்கம். தமிழ்நாடு படிப்படியாக மதுக்கடையை குறைக்கணும்னு சொல்லி தான் தேர்தல் வாக்குறுதியில் அளிச்சிருக்காங்க, இன்னும் குறைக்கல, அது வருத்தம் அளிக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.